டென்டல் இம்ப்ளான்ட் என்பது பல் இல்லாதவர்க்கு ஒரு பெரிய தீர்வாகும். ஆனா உங்களுக்கு தெரியுமா இதிலே பல வகைகள் இருப்பது? வாங்க நம்ம அவற்றை விவரமாக பார்க்கலாம். முதல்வது எண்டோஸ்டியல் இம்ப்ளான்ஸ். இது பெரும்பாலும் பயன்படுத்த முறையாகும். இது சிறிய ஸ்க்ரூ போலை இருப்பதால் இதை நேரடியாக உங்கள் ஜாவ் போனில் நிறுத்தப்படும். அடுத்தது சப்பெரியோஸ்டியல் இம்ப்ளான்ஸ். இதை உங்கள் கம்ஸ்களுக்கு கீழே ஆனால் ஜாபோனுக்கு மேலே நிறுத்தப்படும். உங்களிடம் ஆரோக்கியமான ஜாபோன் இல்லாத போது இந்த முறை பயன்படுத்தப்படும். கடைசியாவது ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ஸ். இதை உங்களுக்கு போதுமான ஜாபோன் இல்லாத போது இதை உங்கள் சீக் போனில் நிறுத்தப்படும். இது ரொம்ப குறைவாக பயன்படுத்துள்ள முறையாகும். ஒவ்வொரு வழிமுறைக்கு அதுக்கான சில நன்மைகள் உள்ளன. உங்களுக்கு ஏற்ற வழிமுறையை உங்களுக்கு சரியான இம்ப்ளான்ட் உங்கள் டென்டிஸ்ட் கூறுவார். உரிய நேரத்தில் அவளிடம் சென்று ஆலோசனை பெறுவோம். நினைவு வச்சுக்கோங்க, மிஸ்ஸிங் டீத்தை சரியான டயத்தில் சரியாக ட்ரீட்மெண்ட் செய்வதால் மேலும் அதிக பற்களை எழுப்பதை தடுக்கலாம்.